வணக்கம், நாங்க ஐஸ்வர்யா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஏஜ் கன்செஷன் அப்படின்ற கேட்டகரி பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் உங்களுக்கு ஏஜ் லிமிட் என்ன, மினிமம் அண்ட் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து ஏஜ் கன்செஷன், அதாவது யாருக்கெல்லாம் வந்து உங்களுக்கு சலுகைகள் கொடுக்குறாங்க ஏஜ் சம்மந்தமாக அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபார் பர்சன்ஸ் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி அப்படின்னு இருக்கு இல்லையா, அவங்களுக்கு ஆர் எலிஜிபிள் ஃபார் ஏஜ் கன்செஷன் அப் டு 10 இயர்ஸ் ஓவர் அண்ட் தி அபவ் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இஸ் ப்ரிஸ்கிரைப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து அந்த மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இருக்கு இல்லையா, அந்த பர்சன்ஸ் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம்ல, அவங்களுக்கு கூடுதலாக 10 வருடங்கள் அப்படின்றது எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டே இல்லை, எத்தனை வயசு வரைக்கும்னா எழுதிக்கலாம் அப்படின்னா ஒரு 60 வயசு வரைக்கும் தான் எழுத முடியும். ஸோ அந்த வயசு வரைக்கும் எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பர்சன்ஸ்க்கு வந்து ஃபார் பர்சன்ஸ் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி அவங்களுடைய ப்ரிஸ்கிரைப்டு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்லேருந்து கூடுதலாக 10 வருடங்கள் வந்து கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செக்ஷன் 64 ஆஃப் தி தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வன்ஸ் அப்படின்றதில் உங்களுக்கு அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸ் சர்வீஸ் மேன், இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 இயர்ஸ் த மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் ஃபார் எக்ஸ் சர்வீஸ் மேன் வந்து 50 இயர்ஸ், அந்த 50 வயசு வரைக்கும் தான் அவங்களால வந்து இந்த சர்வீஸ் வந்து எடுத்துக்க முடியும். நம்ம மேலே வந்து நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தோம்ல, எங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேன் பொறுத்த வரைக்கும் 50 இயர்ஸ் வரைக்கும் தான் அவங்க வந்து இந்த சர்வீஸை வந்து எடுத்துக்க முடியும். அண்ட் இதை பற்றி எதில் கொடுத்துருக்காங்கன்றது நமக்கு கொடுத்துருக்காங்க. த அபவ் மென்ஷன் ஏஜ் கன்செஷன் வில் நாட் அப்ளை டு தி எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்ளிகன்ஸ் ஹூ ஹவ் ஆல்ரெடி பீன் ரெக்ரூட் டு எனி கிளாஸ் ஆர் சர்வீஸ் ஆர் கேட்டகரி. ஸோ இவங்க ஏதாவது ஒரு கவர்மெண்ட் சர்வீஸில் ஏதாவது ஒரு சர்வீஸ் கேட்டகரியில் அவங்க வந்து ஆல்ரெடி அவங்க எம்ப்ளாய் ஆகிட்டாங்க அப்படின்னா இந்த ஏஜ் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்ற கன்செஷன் வந்து அவங்களுக்கு வராது அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ ஒருவேளை நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியை சேர்ந்தவங்களா இருந்து எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இன்ஸ்டெட் ஆஃப் 32க்கு பதிலாக உங்களுக்கு 50ஆக இருக்கும். ஆனால் அந்த இடைப்பட்ட டைமில் நீங்கள் வேறு ஏதாவது சர்வீசஸ் நீங்கள் ஜாயின் பண்ணி இது இந்த எக்ஸ் சர்வீஸ் மேன் மிலிட்ரி சர்வீஸ் ஓகே, ஆனால் இங்கே வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து அங்கே கவர் ஆகாது. ஸோ எக்ஸ் சர்வீஸ் மேன் கேட்டகரியில் இருக்கிறவங்க மட்டும் இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஏஜ் கன்செஷனில் வந்து பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி பர்சன்ஸ்க்கும் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே வந்து 10 இயர்ஸ் எக்ஸ்ட்ராவாக இங்கே வந்து 50 இயர்ஸ் வரைக்கும் எழுதிக்கலாம். ஆனால் இதுவே நீங்கள் வந்து 10 சர்வீஸில் இருந்துட்டீங்க அப்படின்னா இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு வராது அப்படின்றத சொல்லியாச்சு. ஸோ நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் ஷால் மீன் தட் அப்ளிகன்ஸ் ஷுட் நாட் ஹாவ் கம்ப்ளீட்டட் 60 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் எதர் ஆன் தி டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் ஆர் அட் தி டைம் ஆஃப் செலெக்ஷன் ஆர் அப்பாயின்மெண்ட் டு தி போஸ்ட். ஸோ நீங்கள் வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இல்லை அப்படின்னா நீங்கள் 80 வயது வரைக்கும் எழுத முடியுமான்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை. கவர்மெண்ட் சர்வீஸ் அப்படின்றது வந்து மேக்ஸிமம் 60 இயர்ஸ் வரைக்கும் தான் உங்களால் செய்ய முடியும், அதுக்கப்புறமா நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஏஜுக்கு வந்துடுவீங்க. ஸோ இந்த 60 வயதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் எழுத முடியும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நமக்கு மேலே கொடுத்துருக்கக்கூடிய டேட் வந்து ஜூலை 1 உங்களுடைய டே உங்களுடைய வயசு என்னவோ அதுதான் நாங்கள் கணக்கில் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஆனால் இந்த மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டில் ஓரளவுக்கு யாராவது பார்டரில் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு இல்லையா நேற்று 23/2 அன்னைக்கு வந்திருக்குல்ல, ஸோ இந்த தேதிப்படி உங்களுக்கு 60 வயசு ஆயிருக்க கூடாது ஓகேவா. அப்படி நீங்கள் 60 இயர்ஸ் இந்த டேட் படி நீங்கள் வந்துட்டீங்கன்னா நீங்கள் எலிஜிபிளே இல்லை. ஒருவேளை செலெக்ஷன் ப்ராசஸ் நமக்கு ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்லாம் கம்ப்ளீட் ஆகி நம்ம செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு போவோம் இல்லையா, அந்த நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு 60 வயசு ஆயிடுச்சு, நீங்கள் ஆரம்பிக்கும் போது 59 வயது தான் இருந்திருக்கும், ஆனால் 1 இயர் இது நமக்கு இந்த ப்ராசஸ்லாம் எடுத்துக்கும் இல்லையா, எடுத்துகிட்டு உங்களுக்கு அங்கே வரும்போது உங்களுக்கு 60 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் 1 வருஷமாவது நீங்கள் சர்வீஸ் பண்ணணும். உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் அப்போ உங்களுக்கு 59 வயசு இருந்துச்சுன்னா அப்போவாவது நீங்கள் ஒரு வருஷமாவது நீங்கள் சர்வீஸ் பண்ணிட்டு ரிட்டைர்மெண்ட் ஆகலாம். பட் இது வந்து எலிஜிபிள் இல்லை. ஸோ யாராவது இந்த மாதிரி 60 வயசு நோக்கி போயிட்டு இருக்கலாம் இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த எக்ஸாம் எழுத முடியாது. ஒரு 59, 58 அப்படின்னு இருக்கிறவங்க மேக்ஸிமம் ட்ரை பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு 1 வருஷம் நமக்கு இந்த ப்ராசஸ் எடுத்துக்கிட்டாலுமே கூட 59 வயசு உங்களுக்கு சர்வீஸ் கிடைக்குதுன்னா 1 வருஷம் நீங்கள் சர்வ் பண்ணிட்டு நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்டை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ யாராவது இந்த மாதிரி பார்டரில் இருந்து எழுதணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறவங்க யாராவது இருந்தீங்கன்னா இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம அடுத்த டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஏஜ் பார்த்துட்டோம். இப்போ நிறைய பேர் வந்து நான் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன் மேம், நான் வந்து எலிஜிபிளா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இது சின்னதை ஒரே ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் மட்டும் நான் கொடுத்துக்கிறேன், டீட்டெயிலாக நம்ம அடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் தான், நீங்கள் எக்ஸாம் எழுதலாம். அந்த ஏஜ் லிமிட்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா மினிமம் ஏஜ் லிமிட்டை நீங்கள் அட்டைன் பண்ணிட்டீங்கன்னா தாராளமாக நீங்கள் எழுதலாம். ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும்தான், என்ன கண்டிஷன்னா
நீங்க அந்த ஃபைனல் செலெக்ஷன் ப்ராசஸ் நம்ம போகும்போது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த டைம்ல எதிர உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டை நீங்க சப்மிட் பண்ணணும், அப்படி இல்லைன்னா ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டை கொடுக்கணும். அதாவது நீங்க டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, பண்ணதுக்கு அப்புறமா இமிடியேட்டா உங்களுக்கு வித்தின் 2 மந்த்ஸ்க்குள்ள உங்களுக்கு ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. 1 இயருக்கு அப்புறமா தான் உங்களுக்கு யூனிவர்சிட்டியில இருந்து டிகிரி சர்டிஃபிகேட் கிடைக்கும். அந்த கம்ப்ளீட் பண்ணதுக்கான ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டை நீங்க சப்மிட் பண்ணணும். அப்படி சப்மிட் பண்ணலன்னா ஈவன் தோ நீங்க எக்ஸாம் கிளியர் பண்ணியிருந்தாலும் நீங்க எலிஜிபிள் இல்லை. அந்த ஒரு விஷயமும் நோட் பண்ணிக்கணும். ஸோ நான் ஒரு 3 மந்த்ஸ் என்னோட கோர்ஸ் முடிஞ்சிடும், இப்போ இந்த தேதிப்படி நான் முடிக்கல, அந்த ஃபைனல் செமஸ்டர்ல இருக்கேன், 6 மந்த்ஸ்ல என்னோட கோர்ஸ் முடிஞ்சிடும், 3 மந்த்ஸ்ல என்னோட கோர்ஸ் முடிஞ்சிடும் அப்படின்றவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஏன்னா நமக்கு கிளிம்ஸ் நடந்து மெயின்ஸ் நடந்து செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு போகும்போது கட்டாயம் நீங்கள் முடிச்சிருப்பீங்க, சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு வந்திருக்கும், ப்ரொவிஷனும் வந்திருக்கும். நீங்கள் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிட்டீங்கன்னா சர்வீஸ் வாங்கிடலாம். இல்லை எனக்கு அந்த டேட் படி வராது, எனக்கு இன்னும் 1 இயர் ஆகும், நான் இப்போ தான் 4th இயருக்குள்ளே என்டரே பண்ணியிருக்கேன், எனக்கு இன்னும் 2 செமஸ்டர் இருக்குது அப்படின்றவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஸோ அந்த விஷயம் மட்டும் நோட் பண்ணிக்கணும். அந்த செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு வரும்போது உங்ககிட்ட அந்த சர்டிஃபிகேட் ஏதோ டிகிரியோ இல்லை ப்ரொவிஷனோ இருந்தால் நீங்கள் தாராளமாக கிளியர் பண்ணதுக்கப்புறம் சர்வீஸ் வாங்கிக்கலாம். இல்லை அப்படின்னா ஈவன்தோ கிளியர் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு சர்வீஸ் கொடுக்க மாட்டார். அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் தான் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். மற்றபடி டீட்டெயில் நம்ம அடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.